ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் எங்கள் சாஷா பாப்பா சொல்கிறா என்னென்னா, எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜ் டூர் காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு காட்டலாம். முதல்ல இந்த சாஷாவை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். கொஞ்சல் வருகிறது எப்படி கொஞ்சது, எவ்வளோ கொஞ்சல், எவ்வளோ கொஞ்சல். என் பிள்ளைக்கு கொஞ்சலுக்கே அவார்டு கொடுக்கலாம்ப்பா, அந்தளவுக்கு இது பாசக்காரி என் பிள்ளை, தெரியுமா? சரி, நீ இறங்கிக்கோ, அம்மா இதெல்லாம் காட்டிட்டு வரேன். என்னடா, வாங்க நம்ம குளிர்சாதன பெட்டிக்கு போகலாம். ஓப்பன் பண்ணதே சாக்கா ஏறக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜ், இதுக்கெல்லாம் ஒரு டூராடான்னு கேட்டக்கூடாது. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஆஹா, அதே போல் ரொம்ப பந்தா காட்டுறீங்கன்னு சொல்லிடுறாதீங்க. இதெல்லாம் பேர் பந்தா கிடையாது, சரியா? உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ஓபன் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்னங்கடா ஃப்ரிட்ஜ் டூருன்னீங்க, ஒன்றையுமே காணமேடா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். சில நேரங்களில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கச கச கசன்னு வீடியோலாம் அதிகமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பெல்லாம் என்னாகும்னா, எடுத்துட்டு டக்கு டக்குன்னு உள்ளே தூக்கி போடுவேன்னா, உள்ளே தூக்கி தூக்கி அப்படியே அங்கங்கே சொருகி வச்சுருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜ் வந்து அது மாதத்தில் ஒரு நாள் அப்படி தான் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான், எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லா நேரமும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அவ்வளோதான். நீட்டாக இருக்கான்றது நானே சொல்லிடக்கூடாது, நீங்க சொல்லணும். நமக்கு இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் நானும் யோசிச்சிருக்கேன். ஆனா மனுஷனோட ஆசை யாருக்குமே போகாது, அதனால அது ஒரு ஒரு ஆசை, ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பேராசைப்பட்டு வாங்கினதுதான் இந்த ஃப்ரிட்ஜ், சரியா? இந்த இடத்துல பாருங்க, எல்லாம் கறி மீன் வைப்பாங்கன்னு பேர், நான் டப்பா டப்பாவாக அடிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது எதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா வாங்க, நான் உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல காட்டிட்டேன். வாங்க. ஐயோ, ஃப்ரிட்ஜை தர அங்கே பாரு, சோறு கேட்டு ஒன்று எப்படி போராடுதுன்னு பாருங்க. சோறு கேட்டு எப்படி போராடுதுன்னு, அவளுக்கு அதில் தான் டப்பாவில் தான் சோறு போச்சு, அதில் தான் அவளுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருவேன். பசிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் அந்த டப்பாவை கொண்டு வந்து உருட்டி விடுவா. வா, அம்மா போடுற, உடியா உடையாடா, பார்க்குறத பாரு, கொஞ்சம் சாப்பிடு உடியா. இப்படி தான் இந்த ஸ்டாஷா என்ன பண்ண தெரியுமா, கரெக்டாக நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறப்ப ஷாஷா எடுத்து தான் பண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லுன்னா, அப்போ என்னை முக்க வாங்கிட்டு இருந்த ஷாஷா மட்டும் தவறுது பாருங்க. வீடியோ எடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்னென்னா, வீடியோ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும், உடனே சைலண்ட்டாக அப்படியே எங்கன்னா எழுந்து போயிடும். இது சரியான கேடி பாப்பா, இது பூனை பாப்பா இல்லை, இது கேடி பாப்பா. சரி, சாப்பிடே அம்மா, இதை காட்டிட்டு வந்துடுறேன். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேயில் நம்ம பால் தயிர் இதெல்லாம் வச்சுக்கிடுவேன் நான். இது வந்து நம்ம குருமா, குருமா வந்து கெட்டு போயிடும் இல்லையா வெளியில் வச்சோம்னா. கண்டிப்பாக குருமான்னு இருந்தால் நைட்டு வந்து நைட்டு வரைக்கும்லாம் தாங்காது, அதனால் கெட்டுரும். அதனால் தூக்கி நான் இப்போ உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கார்ன்ஃப்ளர், அது வந்து நான் வந்து இந்த தயிர் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் போட்டு வைக்கிற டப்பா. நான் வந்து அதிகமாக காய்கறி வந்து வாங்கி வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம ரெகுலராக கடைகளுக்கு போகிறப்பெல்லாம் டெய்லி கடைக்கு போகிறோம், காய்கறிகள்லாம் தேவைப்படுறத வாங்கிக்கலாம். அதனால் அந்த ஒரு கிலோ அரை கிலோலாம் வாங்கிலாம் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். மினிமம் ஒரு கால் கிலோ பொறுத்த அளவுக்கு தான் காய்கறிலாம் வாங்குவோம். அதனால் இந்த டப்பா வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறையா இருக்கும். ஒரு சில டப்பாவில் காலி ஆயிடுச்சு, இதில் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. இதில் என்ன இருந்துச்சு, இதில் வந்து நெல்லிக்காய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நெல்லிக்காய் காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் காலி ஆயிரும். முக்கியமானது வேணும் அப்படின்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். அப்படின்றக்காக தான் நிறைய காய்கறிகளை எல்லாம் வாங்கி வச்சுட்டு சும்மாலாம் வீணாக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டோம். ஒரு பத்து நாள், ஒரு ஒரு எத்தனை நாளைக்குன்னா, ஒரு நாலு நாளைக்கு தாங்குற மாதிரி காய்கறிகள் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு இந்த காய் செய்கிறோமா, நாலு நாள், நாலு நாள் காய்கறி, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நாள் வறுவல், வெரைட்டி ரைஸ், இந்த மாதிரி பயிர் குழம்புகள் இந்த மாதிரிலாம் செய்வோமா, அந்த மாதிரி அப்படியே போயிடும். இடையில நான்வெஜ் வேற பண்ணிடுவோமா, அதனால அப்படி அப்படியே போயிடும். அதனால சும்மா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு வீணாக்கிற வேலையெல்லாம் இல்லை. அப்புறமா எப்பையும் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் மாவரைச்சி வச்சு வச்சுருக்கேன், இட்லி மாவு. இந்த இட்லி மாவு வந்து அரைச்சிருக்கேன். இது இதோட வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இட்லி மாவு அரைச்சேன் அப்படின்ற வீடியோ வேணால் உங்களுக்கு நான் வந்து எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அந்த வீடியோவை அப்புறமா பார்த்துருங்க. அதுக்கப்புறமா கீழே நான் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் ஒரே நாளாக தான் ஊற வச்சு அரைச்சேன். இது இட்லி மாவு, இது ஆப்பம் மாவு. என்னடா இங்கே சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒரு டப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இதுதான் வாட்டர் ஸ்டோரேஜ். இதில் தான் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். இதை வந்து இது எதுக்காக இங்கே இருக்குது அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ அதை சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்காது, அதை காட்டு
பார்க்குறப்ப இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பையும் போல் இந்த தக்காளி பெரிய பெரிய காய்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த சொரக்காய் நான் இதில் வந்து பீட்ரூட்டு அப்புறம் சொரக்காய் வச்சுருக்கேன், பெரிய பெரிய காய்கள் அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி காயெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிருவேன். தக்காளி இந்த மாதிரி இதுக்குள்ளே பூரா தேங்காய் வச்சுருக்கேன். என்னங்கடா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேங்காய் வச்சுருக்கீங்கன்னு யோசிக்கிறீங்களா? வெளியில் வச்சா கெட்டு போயிடும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கெடாதுன்னாங்களோ அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேங்காய் வச்சுருக்கேன். நான் எப்பயுமே தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே, எனக்கு வந்து அதிக தேங்காய் யூஸே இருக்காது, கம்மியாக தான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். அதனால் சரி தேங்காய் உள்ளே இருக்கட்டும், நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதனால் சரி நான் உள்ளே வந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம இந்த கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இது என்னது கஸ்டர்ட் பவுட்ரு, சீஸு, அப்புறம் இந்த ஈஸ்ட்டுங்க, அப்புறம் இந்த சாட் மசாலா, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். கீழே வந்து சாக்லேட், இது வந்து கனடாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க சாக்லேட். அசந்து சாக்லேட் இன்னும் இருக்கா? ஏன் அசம் பண்ணி சாப்பிடாம வச்சிருக்கேன். அப்புறமா இது வந்து ஃபாரின் சாக்லேட், நிஜமான ஃபாரின் சாக்லேட்டு. இது இன்னொன்று எங்களுக்குள்ள வச்சிருந்துச்சு நிறையா, அதை தூக்கி எங்கே பிடிச்சின்னு தெரில. இது ரத்னா ஹஸ்பண்ட் வந்தாங்களா, அவங்க வந்து கொண்டு வந்ததுனால அவங்க நமக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்கா, அதனால் சாக்லேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம லூலு மாலில் வாங்கின உலர்ந்த தேங்காய் துருவல், இது இது வந்து கார்ன்ஃப்ளவர், இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதிகமாக ஸ்டோர் பண்ணுவீங்க, இந்த டப்பாவில் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும், அது காலியானதுக்கப்புறம் இது தூக்கி போட்டலாம். அப்புறமா இதில் வந்து எள்ளு வந்து வெளியில் வச்சா என்னென்னா பூச்சி இதெல்லாம் வந்துடுது, புழு வந்துடுது, வண்டு வந்துடுது, அதனால் இதில் எள்ளு போட்டு வச்சுருக்கேன். பட்டர் இந்த மாதிரி, அப்புறம் இது வந்து அஸ்பக்கோட ஜூஸு, அதை யார் எடுக்கக்கூடாது, அதனால் அது அஸ்பக் ஜூஸ் சொல்லவே கூடாது. இது வந்து நன்னாரி சர்பத் இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் இங்கே செஞ்சோம்னா இங்கே வச்சுக்கிறோம், அவ்வளோதான். கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் ஐட்டம், அதெல்லாம் கலர் லிக்யூடு, அப்புறம் வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் சாஸு, கெச்சப்பு இந்த மாதிரி, ரெட்டு ரெட் கலர், க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர் கலராக வரும்ல, அதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ இதை மூடிடுவோமா, அவ்வளோதான். இந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கடையை திறக்கலாம், நமக்கு ரெண்டு கடை இருக்குது, அதனால இப்போ திறந்தாச்சு. அதுக்கடுத்து இதுக்குள்ளே வாங்க, இதில் எல்லோரும் கறிமீன் தான் வைப்பாங்களாம். சரி நம்ம வந்து அந்த இதில் கருவாடு வச்சுருக்கேன், இது ஃபுல்லாக கருவாடு, விதவிதமாக நிறைய கருவாடு இதுக்குள்ளே இருக்குது. ஒன்றுனா சொல்லலாம் இந்த கருவாடு தானே, அதில் பல கருவாடு இருக்குது, அதனால் அதை சொல்கிறதுக்குல. இந்த டப்பாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலா பொருட்கள்லாம் மீதி போட்டுட்டு கொஞ்சம் கவர் பாதி பாதியாக கட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு டப்பாலையும், அப்புறம் சின்ன சின்ன தான் மிளகு சீரகம் இந்த மாதிரிலாம் வாங்கினா அது ஒரு டப்பாலையும் நான் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே தனித்தனி டப்பால இருக்குது. கீழே இருக்கிறதுல அந்த மாவு ஐட்டங்கள், இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த மாவு இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இந்த பார்த்தீங்களா அரிசி மாவு, இந்த சேமியா, இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் பாசமாக அவங்க வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கினா வச்சுக்குவாங்க, இப்போ கூலிங் டைம் அப்படிங்கிறதுனால அவங்க ஐஸ்கிரீம் வாங்கலை, வாங்கினாலும் விட மாட்டேன், அதனால் அது ஒரு கதை. அதுக்கப்புறம் இது இது என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அங்கே ஒன்று பார்த்த பார்த்தீங்களா வாட்டர் ஸ்டோரேஜ், அதுக்கு அதில் தண்ணி ஊற்றி வச்சாதான் ஐஸ் கியூப் வந்து இங்கே வந்து விழுகும். இந்த இதுக்குள்ளேயெல்லாம் பாருங்கள் ஐஸ் கியூப் தான் இருக்கும், ஃபுல்லுமே இதுக்குள்ளே இருக்கிறது ஊரா ஐஸ் கியூப் தான், தெரியுதா? இதை எடுக்கலாங்க, கலட்டி நான் மட்டுக்கு கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அது ஊரை கீழே உருவி வந்துட்டால் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் எனக்கு ரெண்டு வேலையாகும், அதனால் நான் கலட்ட மாட்டேன். இதுக்குள்ளே பூரா ஐஸ் கட்டி தான் இருக்குது, நான் இதுக்குள்ளே பார்த்துக்கோங்க, ஐஸ் கட்டி இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஐஸ் கட்டியை எப்போ இப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போமா, அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கே இருக்க ஐஸ் கட்டி வெளியில் வரணும்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஐஸ் க்யூப், இந்த ஐஸ் க்யூப்ன்றதை டச் பண்ணால் தான் இப்படி அமுத்தினோம்னா ஐஸ் கட்டி இதில் வரும். இப்போ எடுத்துடலாம் அந்த பக்கம் அதுவாக வந்துடாது, இந்த இங்கே இருக்க பாருங்கள் இதை நல்லா இப்படி அமுத்தணும், அமுத்தினா தான் ஐஸ் கட்டி வரும், அதனால் பாத்திரத்தை வச்சு இப்படி அமுத்திக்கணும், அமுத்தினோம்னா ஐஸ் கட்டி வரும். ஸ்டாப் ஸ்டாப், ஐஸ் கட்டி வந்துருச்சு, ஐஸ் வந்து க்ரஷ் பண்ணி அதாவது உடைச்சி ஐஸ் கட்டியை வந்து உடஞ்ச மாதிரி எடுக்கிறது போதும் போதும். ஸ்டாப், ஐஸ் கட்டி வந்து உடஞ்சி வந்திருக்கு, பரவாயில்ல. நல்லா கலவை மிஷினில் போட்டு, கலவை மிஷினில் போட்டு நம்ம இது பண்ணி ரோலரில் வந்து விழுகும்ல அந்த மாதிரி சத்தத்தில் வந்து விழுந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த பின்னாடி இந்த பிள்ளை இனி என்னமோ பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி பார்த்து எடுத்தாச்சு, அடுத்து தண்ணி எடுப்போம், அவ்வளோதான். எப்படி தண்ணி எடுத்துட்டோம்ல,
அவ்வளோதான் குடிச்சா ஜன்னி வந்து போய் சேர்ந்துருவோம். அதனால நமக்கு இந்த ஐஸெல்லாம் ஒத்து வராது. அவ்வளோதான்ப்பா, நம்ம ஃப்ரிட்ஜை வந்து காட்டிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு நாலு பேர் இருப்பாங்க நம்ம ஊருக்குள்ளேயே, ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுங்கள். அந்த நாலு பேரில் அந்த நாலு பேர் வருவீங்க, ஏமா நீ ரொம்ப பதா பண்ணுறமான்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருங்க. மந்தான்னு நினச்சிங்கன்னா பந்தா, வீடியோ நினச்சா வீடியோ, தகவல் நினச்சா தகவல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு முன்னாடியே நான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கினப்ப நான் வந்து காட்டினப்பே சொன்னேன், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்கும், நம்ம வந்து மாவு வச்சிட்டோம்னா காய்கள்லாம் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நிறைய பொருள் வச்சுருக்கோம், ஆனால் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. விலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் மனசு ஆசைப்பட்டு வாங்கிருச்சு, என்ன பண்ண முடியும். சரி அவ்வளோதான், விட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய்.